எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சியோட அப்டேட்ஸ் நிறைய இன்றைக்கி நமக்கு இருக்குது. அந்த நம்ம சென்னை எஃப்சியிலேருந்து யாரெல்லாம் நம்ம சென்னை எஃப்சிட்டு போயிருக்காங்க, நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்திருக்க பிளேயர் சைனிங் ரூமர்ஸ் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கூட போகலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ் நம்ம டீம்லேருந்து வந்து ஜேஜே வந்து அஃபிஷியலாகவே வந்து வெளியேறியிருக்காரு. அண்டு சென்னை எஃப்சி வந்து அவங்க ட்விட்டர்லேயே வந்து போட்டிருக்காங்க. ஜேஜேவும் அவரோட ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதாவது வந்து ஜேஜே வந்து நம்ம டீமை விட்டு வெளியே போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ ஜேஜே வந்து நம்ம டீமுக்கு வந்து 5 வருஷம் விளாண்டார். ஆக்சுவலாக 6 சீசன்ஸ் விளாண்டார். பட்டு 6வது சீசன், அதாவது 2019 சீசனில் வந்து அவருக்கு வந்து இன்ஜுரி இருந்ததுனால அந்த சீசன் ஃபுல்லுமே வந்து அவர் விளாடல. பட்டு 5 சீசன்ஸ் வந்து அவர் கம்ப்ளீட்டாக விளையாடும்போது வந்து நமக்கு 23 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ நமக்கு வந்து நம்ம டீமுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மராக தான் இருந்திருக்காரு ஜேஜே. ஸோ இந்த நிலையில் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டாங்க, அதாவது வந்து ஜேஜே வந்து இந்த சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சியில் தான் இருப்பாரா, இல்லைனா வேறு எதுவும் டீமுக்கு போகிறாரா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இது அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஜேஜே வந்து இந்த சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சியில் விளையாட போகிறதில்ல, அவர் வந்து இந்த சீசன் வந்து வேறு ஒரு டீமில் தான் போய் விளையாட போகிறார் அப்படின்றது வந்து இப்போ அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜேஜே வந்து ஈஸ்ட் பெங்காலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா மீடியாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் பெங்கால் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்ட்டு டீம் ஐஎஸ்எல்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் தான் அவங்க வந்து ஐஎஸ்எல்க்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜேஜே வந்து ஈஸ்ட் பெங்கால் கூட டாக்ஸில் இருக்க மாதிரியும், ஸோ இந்த சீசன் வந்து நம்ம ஜேஜே வந்து ஈஸ்ட் பெங்காலில் தான் விளையாட போகிறாரு அந்த மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இத்தனை வருஷம் நம்ம ஜேஜே வந்து நம்ம சென்னை எஃப்சியில் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ போன வருஷம் வந்து அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால அவரால் ஃபுல் சீசனுமே விளையாட முடியல. ஸோ இருந்தாலும் வந்து அவரோட ஃப்யூச்சர் கேரியருக்கு வந்து நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸு எல்லாருமே விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அவர் அவரோட ஃப்யூச்சர் கிளப்பில் போய் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்னொரு நியூஸும் வந்து அஃபிஷியல் நியூஸ் தான். அது என்ன அப்படின்னா வந்து லூசியன் கோயானும் நம்ம டீமை விட்டு அஃபிஷியலாக வந்து வெளியேறியிருக்காரு. ஸோ லூசியன் கோயான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன சீசன் வந்து நம்ம டீமோட கேப்டனாக இருந்தார். அண்டு டிஃபென்ஸில் வந்து எலிசாபியாவுக்கு வந்து ஒரு பார்ட்னராக இருந்தார். நம்ம டீம் வந்து ஒரு லீடர்ஷிப் தேவைப்பட்ட நேரத்தில் வந்து அவர் வந்து கேப்டனாக இருந்தார். நம்ம டீமுக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணார் நம்ம சென்னை எஃப்சி டீமுக்கு. அண்ட் நம்ம சென்னை எஃப்சிக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார் லூசியன் கோயான். எலிசாபியாக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னராக தான் இருந்தார் சென்டர் பேக்கில். ஸோ முன்னாடியே வந்து கொஞ்சம் ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதாவது லூசியன் கோயான் வந்து இந்த சீசன் ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாகவே வந்து லூசியன் கோயான் வந்து நம்ம டீமை விட்டு வெளியே போயிருக்காரு. அண்டு அவர் வந்து இந்த சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சியில் கன்டினியூ பண்ண போகிறதில்ல. ஸோ லூசியன் கோயான் வந்து இந்த சீசன் வந்து வேறு ஏதாவது டீம் தான் விளாட போகிறாரு. பட் அவர் எந்த டீமுக்கு போகிறார் அப்படின்றத பற்றி நமக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஸோ இப்போ இருக்க அஃபிஷியல் நியூஸ் படி லூசியன் கோயன் வந்து நம்ம சென்னை எஃப்சியை விட்டு லீவ் பண்ணியிருக்காரு. அவர் இந்த சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சியில் விளாட போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் வந்து ஒரு ரூமர், அதாவது வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு புது ஸ்ட்ரைக்கர் ரூமர் ஒன்று வந்திருக்கு ரீசெண்டாக. ஸோ யார் அந்த பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவர் வந்து ராவல் ருசெஸ்கு. அவர் வந்து ரொமேனியா நாட்டை சேர்ந்தவர். அண்டு அவருக்கு வந்து 32 வயசு ஆகுது. ஸோ இவர் வந்து ஒரு சென்டர் ஃபார்வேர்டு, பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இவர் சென்டர் ஃபார்வர்டு ஆடுவார். அண்ட் ஆல்சோ வந்து இவர் செகண்டரி ஸ்ட்ரைக்கராகவும் இருந்திருக்காரு. அண்ட் ஈவன் வந்து ரைட் விங்கராக கூட இருந்திருக்காரு. அண்ட் ஈவன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக கூட விளையாடிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு வெர்சட்டைலான ஒரு பிளேயர், நிறைய பொசிஷன்ஸில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவரோட ரூமர் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்திருக்கு, அதாவது இவர் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வர போகிறார் அந்த மாதிரி. அண்ட் இவரை பற்றி மேலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் யூரோப்பா லீக்ல விளையாடிருக்காரு, ஈவன் சாம்பியன்ஸ் லீக் விளையாடிருக்காரு, அண்ட் லலீகாவில் விளையாடிருக்காரு. அண்ட் வந்து ரொமேனியா நேஷனல் டீமுக்கு வந்து இவர் விளையாடிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து இவர் எந்த டீமுக்கு விளையாடிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா டர்க்கியில் இருக்க கிரசன் ஸ்போர் டீமுக்கு விளையாடிருக்காரு. அந்த டீமுக்கு வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக தான் அதிகபட்சம் விளையாடிருக்காரு. அண்ட் அங்கே கூட வந்து 30 மேட்ச்சில் 12 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக வந்து ஒரு 12 கோல் 30 மேட்ச்சில் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நல்ல அவுட் புட் தான். ஸோ ஓரளவு நல்ல ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான். ஸோ இவர் வந்து கண்டிப்பாக சென்னை எஃப்சிக்கு வந்தாருன்னா சென்னை எஃப்சிக்கு ஒரு பூஸ்டாக தான் இருக்கும் அட்டாக்கிங் ஃப்ரெண்டில். ஏன்னா நமக்கு இப்போ ரைட் விங்கரும் தேவைப்படுது, ஸ்ட்ரைக்கரும் இல்லை. ஸோ இவர் வந்தார்னா ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கராக கூட இவர் விளாட்லாம், ஸோ ரைட் விங்கராக கூட விளாட்லாம். ஏன்னா இவர் வந்து நிறையா பொசிஷன்ஸில் விளாடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ளவர். ஸோ இந்த ரூமர் வந்த நிலையில் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ஃபேன் வந்து மார்க்கஸ்ட் வந்து கேட்டிருந்தாப்புல, அதாவது வந்து ராகுல் ருசெஸ்க்கு வந்து சென்னை எஃப்சி கூட டாக்ஸில் இருக்காரா அந்த மாதிரி. பட் வந்து அதுக்கு மார்க்கஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை ராகுல் ருசெஸ்க்கு வந்து இந்த சீசன் வந்து டர்க்கியில் அவர் விளையாடிட்டு இருந்த கிளப்பில் தான் கண்டினியூ பண்ண சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த ரூமர் வந்து உண்மையாகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ராகுல் ருசெஸ்க்கு வந்து இப்போ இருக்க நிலமையில் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்க நிலமையில பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸை சைன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சீசனில்.
ஸோ வரப்போகிற வாரங்களில் நமக்கு நிறைய சைனிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணல இந்த சீசன், அண்ட் நிறையா பொசிஷன்ஸில் வந்து நம்ம பிளேயர்ஸ் இன்னும் சைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வரப்போகிற வாரங்களில் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து நிறைய பிளேயர்ஸ் சைன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கெலாம் வரப்போகிற வாரங்களில் நிறையா ஹாப்பி நியூஸ் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.